தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். புழக்கத்தில் உள்ள 2000 ரூபாய் நோட்டுகளை திரும்ப பெறுவதாக சமீபத்தில் ரிசர்வ் வங்கி அறிவித்தது. அதன்படி மக்கள் தங்களிடம் உள்ள 2000 ரூபாய் நோட்டுகளை மாற்ற செப்டம்பர் 30ஆம் தேதி வரை ரிசர்வ் வங்கி அவகாசம் வழங்கியது. முக்கியமாக வங்கி மூலம் ரூபாய் நோட்டுகளை மாற்றிக்கொள்ள சில வரம்புகளை ரிசர்வ் வங்கி அறிவித்தது. அதில் நபர் ஒருவர் வங்கிகள் மூலம் நாள் ஒன்றுக்கு 20,000 ரூபாய் வரையில் மட்டுமே 2000 ரூபாய் நோட்டுகளை மாற்ற முடியும். அதே நேரத்தில் டெபாசிட் செய்ய எந்த லிமிட்டும் இல்லை என தெரிவித்திருந்தது. இது தொடர்பாக ரிசர்வ் வங்கி கவர்னர் சக்தி காந்ததாஸ் கூறுகையில், கடந்த மார்ச் 31ஆம் தேதி நிலவரப்படி நாட்டில் 3.62 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான 2000 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் இருந்த நிலையில் பணத்தை திரும்ப பெறுவது தொடர்பான அறிவிப்பு வெளியான பிறகு இதுவரை 1.8 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான 2000 ரூபாய் நோட்டுகள் திரும்ப வந்துள்ளதாக கூறியுள்ளார். அதாவது புழக்கத்தில் இருந்த 50% நோட்டுகள் திரும்பியுள்ளன என்றும் அதில் 85% வங்கி டெபாசிட்டாக பெறப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார்.